ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் எப்படி வந்து ஒரு டிஐ டெக்கார்ட் வந்து ஹோம் டெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானது வந்து கம், பென்சில் அண்ட் சிடி மார்க்கர், ஸ்கேல், பெயிண்ட். வந்து நீங்கள் எந்த பெயிண்ட் வேணாலும் எடுத்துருக்கேன். நான் இங்கே வந்து போஸ்டர் கலர் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடியதான். இந்த கார்ட்போர்ட் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா, சாரீ ட்ரெஸ் இதுலாம் தரக்கூடிய அந்த ஷீட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4.8 சென்டிமீட்டர் அந்த சர்க்கிள் வந்து அந்த ஷீட்டை பொறுத்து நீங்கள் வந்து சர்க்கிள் எடுத்துக்கலாம். நான் மேலேயும் கீழே வந்து ஒரு 4.8 சென்டிமீட்டர் எடுத்துப்பேன், மற்ற எல்லாமே ரேண்டம் தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பீசஸாக ஃபுல்லாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இதில் உள்ள ஒயிட் ஷீட் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ பேக் சைடில் அந்த மாதிரி லைட்டாக கேப் விட்டு, கட் பண்ண கேப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் அந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு தாட் எடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பெயிண்ட்டை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி இதில் வந்துட்டு இந்த தாட்ஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் இதில் நீங்கள் வந்து எந்த தாட் பண்ணாலும் எழுதிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இந்த சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதி போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஏதாச்சும் பெயிண்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது இந்த லைட்டில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைட் தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி நல்லா டார்க்காக எழுதிக்கோங்க. நான் அதில் வந்து கேலிகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேலிகிராஃபி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் கூட எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நான் கேலிகிராஃபி எனக்கு தெரியுங்கிறனால நான் அதை யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது மாதிரி எழுதி ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம நல்லா நாட் போட்டுக்கலாம். ஸோ நாட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செலோடேப் வச்சு வந்து கம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய என் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ஒன் செகண்ட் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அரேமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.